hiring anchors, experience or freshers can apply at jointouringtalkies@gmail.com. ஓகே, இங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து புது எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சொன்னீங்க. ஏன் அடுத்த நாள் வந்து அந்த எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டீங்க? அந்த எண்ணெய் வந்து தான் கலர் வந்து டேஸ்ட் கொடுக்காது. எல்லா டிஷ்ஷுக்குமே வந்துட்டு அஜினோமோட்டோ இல்லை சோடா ஏதாவது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு போடுவாங்கல்ல. அஜினோமோட்டோ போடுறதுனால வீக்னஸ் நமக்கு தான். அதனால எங்கள் கடையில் எத்தனையோ கடையில் அஜினோமோட்டோ மூட்டை கணக்கில் போடுறோம், எங்கள் கடையில் அது இல்லை, நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த அஜினோமோட்டோங்கிற வேலையே எங்கள்கிட்ட இல்லை, அதான் பராமரிப்பு பண்ணிட்டு அந்த டேஸ்ட் அப்படியே வந்து கொடுத்து. நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 30 வருஷமா வந்து இந்த கடையில ரெகுலரா வந்து சாப்பிட்டு இருக்க ஒரு ரெகுலர் கஸ்டமர் என்ன கேட்டா ஃபுட்டோட டேஸ்ட்ல எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வாங்க. அண்ணா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல வந்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. எவ்வளவு வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா இருக்கு மேடம், 30 வருஷமா மேலே தான் இருக்கு. ரெகுலரா சாப்பிடுவோம், சைட் டிஷ் எல்லாமே வாங்குவோம். மீன் நல்லா இருக்கும், சிக்கன் ஐட்டம் நல்லா மேல இருக்கும், மட்டன் நல்லா இருக்கும், ரைஸ் நல்லா இருக்கும். பொதுவாக வந்து வெளியே ஒரு கடையில் சாப்பிட்ருப்பீங்க, அந்த கடையில் சாப்பிட்றதுக்கும் இந்த கடையில் சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரு ஏதோ ஒரு டேஸ்ட்டு செமையாக இருந்துக்கலாம். நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் ஏதோ அஜினோமோட்டோ இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அது வந்து பத்திரம் ஓட மாதிரி சொன்னாங்க. தெரியும், திடீர்னு கேஸ் ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. இந்த பர்சன் கிடையாது, தைரியமாக வந்து வாங்கிப்போம், எங்கேயும் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே இங்கே தான் சாப்பிடும், எல்லாமே ராயல் எல்லாமே இங்கே தான் சாப்பிடும். ஸோ வந்துட்டு அப்பா இருந்த காலத்துலேருந்தே இங்கே வந்துட்டு இருக்கீங்க, அப்போ கூட்டம் எப்படி இருக்கு, இப்போ எப்படி இருக்கும் கூட்டம்? கூட்டம் நான் எப்பவுமே வர கூட்டம், இனிமேல் வர 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 இந்த கூட்டம் இருப்பேன், இனிமேல் வந்துடும். இப்போ நீங்கள் ஒன்று ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள், 1 hour பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிடும். நீங்கள் நிறைய ஐட்டம் சாப்பிட்ருப்பீங்க, எனக்கு ஒரு ஐட்டம் இது சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஐட்டத்தை சொல்லுவீங்க? நான் சிக்கன் தொக்கு நல்லா சாப்பிடுவேன், சிக்கன் நல்லா இருக்கும், தொக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, அது எனக்கு அடிஷனலாக கொடுத்துருவாங்க. எப்பவுமே தனியாக வீட்டுக்கு போனாங்க ஒரு சிக்கன் தொக்கு கரெக்டாக மாஸ்டர் கொடுத்துருவாரு. இங்க வந்து ஒருத்தங்க சாப்பிடலாம்னா நீங்க வந்து சிக்கன் தொக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா கொடுப்போம். சூப்பர் தான். ப்ரோ, உங்க பேர் என்ன? எவ்வளவு நாள் அந்த கடைக்கு வந்துட்டு இருக்கீங்க? பேர் பிரகாஷ், ஒரு 1 year அந்த கடைக்கு வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஃபுட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாமினல் ரேட்ல இந்த மாதிரி ஒரு ஃபுட் வந்து வெளியே நீங்க எதிர்பார்க்க முடியாது, ஹோம் மேட் ஃபுட் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க வெளியே நிறைய கடையில சாப்பிட்டு இங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா வீட்டுல சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்பாக்சன், ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போன ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ வீட்டு ஃபுட்டெல்லாம் மிஸ் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக இங்கே வந்துட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணுங்க, ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறமா ரெகுலராக ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து வேலை பிஸியில் கொஞ்ச நாள் வரல, இப்போ தான் திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி, நீங்கள் வந்துட்டு நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பீங்க, மற்ற இடத்துக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் இந்த இடத்துல ஒரு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னதான் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் இந்த ரைஸ் பார்த்தீங்கனாலே குக் பண்ணுற விதமே வந்து இவங்க அடுப்பு வச்சு குக் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும், மற்ற ரைஸ்க்கும் இந்த ரைஸ்க்கும் இருக்கும். ஸோ பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஸ்ட் வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குங்க? ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும், 80-110 தான். சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா 110 வரும், ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸ் வந்து 80 வரும். நான்வெஜ் மீல்ஸ் வந்து 80 தான். ஆமாம், 80 தான். மற்ற கடை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா டிஷ்க்கும் வந்துட்டு சொந்தக்காரன்னே சொல்லலாம். ஸோ சொல்லுங்கண்ணா, எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்கண்ணா? 15 வருஷமாக இருக்கிறோம். 15 வருஷமாக நீங்கள் தான் இருக்கீங்க? ஆமாம்.
ஓகே, இங்கே வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து புது எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சொன்னீங்க. ஏன் அடுத்த நாள் வந்து அந்த எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேறீங்க? அந்த எண்ணெய் வந்து தான் கலர் வந்து டேஸ்ட் கொடுக்காது. ஓகே, அதுக்காண்டி அந்த எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த எண்ணெய் கடைச்சி காவாயில் விட்டுருவோம். மன்னிக்கிறனால வர்ற எண்ணெயை நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பராமரிப்பு பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் அந்த அளவுக்கு செஞ்சுக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் லிட்டலாக புது எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க? ஆமாம், அன்னைக்கு எண்ணாலும் யூஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். பழைய எண்ணெய் போட்டால் அந்த மக்கு வாசம் அடிக்கும், அந்த டேஸ்ட் போயிடும். ஓகே, அதுக்கு தான் பழைய எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்குமே வந்துட்டு அஜினோமோட்டோ இல்லை சோடா ஏதாவது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு போடுவாங்கல்ல? ஆ, அஜினோமோட்டோ போடுறதுனால வீக்னஸ் நமக்கு தான். அதனால எங்கள் கடையில் எத்தனையோ கடையில் அஜினோமோட்டோ மூட்டை கணக்கில் போடுறோம், எங்கள் கடையில் அது இல்லை. நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த அஜினோமோட்டோங்கிற வேலையே எங்கள்கிட்ட இல்லை. அதான் பராமரிப்பு பண்ணிட்டு அந்த டேஸ்ட் அப்படியே வந்து கொடுத்து விட்டுருக்கோம். அதனால் எப்படி நான் அந்த டேஸ்ட் குடிக்கிறீங்க? அந்த அளவுக்கு சமையான ஒரு டேஸ்ட் எப்படி அந்த அளவுக்கு கேட்டு கொடுக்குறோமோ அந்த சமையல் வதக்குற எண்ணெயிலேருந்து தக்காளி பழங்கள் ஒழுங்கான முறையான செஞ்சோம்னா அந்த டேஸ்ட் தானே. ஸோ எல்லாமே குவாலிட்டி ஐட்டமாக வெங்காயத்துலேருந்து தக்காளிலேருந்து எல்லாம் குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் பொருள் நல்லா இருந்தாலும் தரக்கான. சிக்கன் ஒரு மாதிரி இருக்கும், மட்டன் ஒரு விதமாக இருக்கும், சில இடத்துல வந்துட்டு அந்த நீச்சு வாடை தெரியும் மீன்லலாம், ஆனால் அதில் எப்படியுமே எதுவுமே வராமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு மசாலா மீன் வாடையெல்லாம் மசாலா கொடுக்கும்போது அந்த அளவுக்கு அந்த பவுடர் மாவு கொடுக்குறோம், அந்த மாவு கொடுத்து சேர்த்து அந்த போட்டோம்னா அந்த கொடுக்காது. ஓகே, அதையுமே ஃப்ரெஷ்ஷாக தான் தயாரிப்பீங்களா? ஆமாம், அன்னைக்கு மசாலையை போட்டு தயார் பண்ணிவிட்டோம். அதுக்கான ஒரு வேலையை ஆள் இருக்குல்ல, அதுக்காண்டி நாங்கள் மரம் கறிக்கான மசாலாலாம் வந்து அதெல்லாம் தனித்தனியாக அடிச்சிருவோம். அப்படி அப்படியே அன்னைக்கு மரம் மசாலையை வச்சு தனித்தனியாக வச்சிடணும். மசாலையுமே அடுத்த நாள் கேரி பண்ண மாட்டீங்க? எண்ணெயை யூஸ் பண்ணும்போது மசாலா யூஸ் பண்ணால் சும்மல வருமாறாதா? ஆமாம், எங்கள் கஸ்டமருக்கு வாடகை கொடுத்துருவோமா இல்லையா? நாளைக்கு எங்களை ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா தொழில் நஷ்டமாக இருக்குது, கடை தொழில் லேயர் லேசாக ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட உடனே ஒரு ஆள் சொன்னால் பத்து பேர் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஓனருக்கு தான் பாலி வரும். அதனால் இருக்கிற வேலை செய்யறது நம்ம பராமரிப்பு பண்ணிக்கலாம். மக்களே, இது பார்க்குறப்பவே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோ சதையாக அப்படியே நல்லா ரோஸ்டடாக இருக்குது. ஆனால் எப்படி நான் இதெல்லாம் முடியுது? அந்த எண்ணெய் ஒரே லெவலில் காய வச்சு அதிக காய வச்சு விட்டோம்னா அந்த எண்ணெய் முருகல் கொடுக்கணும். அந்த சாப்பிட்டான நடுத்தரத்தில் போட்டு விட்டோம்னா நாங்கள் அதிலே பராமரிப்பு வந்தாலும் எண்ணெய் எந்த அளவுக்கு காய்ஞ்சிருக்கும் தெரியுமில்ல? தண்ணியை தொழிச்சு பார்ப்போம். எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சுன்னா பேப்பரை பட்டு உடனே ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுவோம். மறுபடியும் மீனை போட்டோம்னா அந்த கலர் வரும். ஓகே, ஸோ மீடியமான ஹீட்டில் வந்துட்டு மீன் போடணும். மீன் அது போட்டால் தான் வரும். அதிகமான ஹீட்டில் போட்டோம்னா என்ன கருப்பாக கொடுத்துரும். பார்க்கவே அது மாதிரி ரொம்ப நிறைய மசாலா இல்லை, ரொம்ப நல்ல எண்ணெய் எல்லாமே இருக்குது. ஒரு மாதிரி கரெக்டாக இருக்குது. எப்படி அது மசாலா ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. நான் வீட்டில் சமைக்கிறவங்களுக்காக அந்த மாதிரி மசாலா கொடுக்குறது அப்படி. சரி, அப்படி ஏதாவது ஒரு டிப்ஸு வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மீன் வந்து இப்படி முருகலா இப்படி ஒரு சமையல் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு வீட்டில் சமைக்கிறவங்க நம்ம இதில் சொல்லி அவங்களுக்கு பக்கத்தில் அனுபவம் காமிச்சு ஒரு நாளைக்கு கொடுத்தோம்னாக்கா எவ்வளவு படிப்பு இதெல்லாமே வந்தாலும் நம்மளுடைய கையுடைய அனுபவம் தான் மீனிங். இதெல்லாம் நீங்கள் அரைக்கிற மசாலா வேணா? இதெல்லாம் இதெல்லாம் அரைக்கிற மசாலா தான். எதுவுமே பாக்கெட் பொடி அது மாதிரிலாம் கிடையாது? பாக்கெட் பொடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். செட்டிநாடு பொறுத்தவரை மீட்டிலும் இந்த மாதிரி உள்ளது பாக்கெட் பொடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அரைச்சி மசாலா தனியாக இருக்குது, மிக்சி இருக்குது. அதுக்கு முன்னாடி அம்மியில் வச்சு அரைச்சோம், கை ஆட்டுகள் வச்சதுக்கு கொஞ்சம் மிக்ஸி இருக்கு. அடிச்சு அப்பக்கப்போ ரெடின்னு கொடுத்துருவாங்க. சக்கர நேரத்தில் எல்லாம் ரெடினு கொடுத்துருவாங்களே. ஆமாம், அதுக்கு வந்து நீங்கள் பாக்கெட் பொடி வச்சு அதை மிக்ஸ் பண்ணி போடுவீங்களா? பாக்கெட் பொடி வச்சு அந்த தூள் வரும். ஓ கரெக்ட், இப்போ ஒட்டி இருக்கிறதா? பாக்கெட் பொடி மக்க வாசம் அடிக்கும். எப்போ எப்போ உள்ள ஸ்டாக்குன்னு அவன் டேட்டு போட்டுருவேன். மெடிக்கல்லையே சரியான டேட்டு மட்டும் கொடுக்குறாங்க மாத்திரையில், அவனே சரியாக கொடுக்கல. பாக்கெட் பொடி எப்படி சரியாக கொடுப்பேன்? அதனால நாங்கள் இங்கே அரைச்சி தான் எடுக்க யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு அம்மியிலிருந்து மிக்சி வரலாம் வந்துட்டீங்க, ஆனால் அடுப்பு தான் வச்சு சமைக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம், கட்ட அடுப்பு தான். அது என்ன? ஏன்னா கேஸ் ஸ்டவ்லாம் வந்துருச்சுல்ல, ஏன் அடுப்பில் வச்சு சமைக்கிறீங்க? அடுப்பில் வச்சு சமைச்சா தான் எல்லாத்துக்குடைய ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். அந்த ஆனால் அடுப்பில் சமைக்கிறதுல அந்த புகை வாடை வருது, அது மாதிரி அப்படிலாம் இருக்காதுன்னா? புகை வர அந்த குழம்புல தான் அடித்தா தான் புகை வாடை வரும். அந்த லெவலோடு நம்ம கட்டியாக வச்சோம்னா அது புகை வாடை வராது. அந்த நார்மல் எடுக்கிட்டு குழம்பு லூஸாக இருந்து ரொம்ப டைட்டாக இருந்து கீட்டு ஏற்றணும்னா உட்காந்தாமோ அது சும்மல் மேலும் சாப்பிட முடியாது. நீங்க சமைச்சது ஒரு பக்கம் வந்துட்டு எவ்வளவு செமையா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 40 வருஷமா நீங்க ஒரு கடையில இருக்கீங்க, சொல்றது கேட்கவே வந்து அடடே, அதுவே பெரிய விஷயம்னா அதுவே வந்துட்டு செமையா இருக்கு. ஸோ இவ்வளோ ஐட்டங்களையும் அண்ணா வந்து கறி அடுப்புல தான் சமைக்கிறதா சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு கிச்சனை பார்க்கணும் ரொம்ப ஆசையா வந்துருச்சு. ஸோ வாங்க போய் கிச்சனை பார்க்கலாம். ஸோ இங்க பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ நான்வெஜ் அப்படியே நிறைய கிலோ கிலோவா வச்சிருக்காங்க. பார்க்குறப்பவே வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு ஆர்வத்தை தூண்டுதுன்னு தான் சொல்லணும். நான் வேற செம்ம பசியில் இருக்கேன். கேஸ் அடுப்பு எதுவுமே வந்துட்டு பயன்படுத்தலை, வெறும் கறி அடுப்பு தான். நல்லா அதுவும் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படி ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணா. சுட சுட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கடாயில் நல்லா போட்டு நல்லா தாளித்து வதக்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஒரு பெரிய அடுப்பில் ஒரு பெரிய கடாயில் வந்து குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு.
இங்க பாருங்க, இது உண்மையாவே கேஸ் அடுப்புலாம் கிடையாது, கறி அடுப்புல இவ்வளோ பெரிய கடாயில இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. நல்லா சுட சுட குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ செமையா இருக்கு. அப்பா எனக்கு இங்க ஒரு 5 நிமிஷம் நிற்கவே அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனா அண்ணா வந்து 40 வருஷத்துக்கு மேல இங்கே தான் இருந்து சமைக்கிறாருன்றாரு. ஆனா நம்ம நல்லா சாப்பிடுறோம்ல, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஆட்களுடைய கஷ்டம் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் சாப்பிட்டு இது இப்படி குறை அப்படி குறைன்னு சொல்றோம். பட் இங்க வந்து அண்ணன் எல்லாரும் 5 நிமிஷம் நிக்க முடியல. பட் அண்ணா வந்து இங்க என்ன சமைச்சு கொடுக்கறதுனால தான் நம்மளாம் ரொம்ப எம்மியா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்களே பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நான்வெஜ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் கண்டிப்பா வந்து வெரைட்டியா சாப்பிடுறவங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணும். ஏன்னா வந்து எப்படி சொல்றது, காடு மட்டன் சிக்கன் ஃபிஷ்னு பல வெரைட்டிஸ் இருக்கு, அதுவும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்த நாள் ஸ்டமக் அப்செட் அதுலன்னு எந்த பிரச்சனையுமே இருக்காது. மெயினா அஜினோ மூட்டை அவங்க போடாதனால டேஸ்ட்டும் வந்து இவங்க வந்து சொந்தமா மசாலா அரைக்கிறதுனால அது வேற ஒரு பக்கம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ டெஃபினட்டா சைவ உணவு எல்லாம் வந்து பிரியர்கள் வந்து டெஃபினட்டா இங்க வந்து பார்க்கணும். இப்போ நிறைய இடங்கள்ல வந்து பேப்பர் பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து பாக்கு மட்டை தட்டு அப்படிலாம் நிறைய வச்சுட்டாங்க. பட் இன்னும் வந்து பழமை மாறாம இலையில தான் சர்வ் பண்றாங்க. ஆனா என்ன இது, கத்திரிக்காய் கூட்டு, ஓகே ஓகே, பீட்ரூட் பொரியல், சூப்பர், தேங்க்ஸ்ண்ணா. வந்து நீட் நீட்டா வந்து வெட்டியிருக்காங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி இது வந்து வீட்டுல சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு, ஹோட்டல்ல சாப்பிடற மாதிரி இருக்கு. எங்க வீட்டுல பொரியல் இப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்கு. சிக்கன் மசாலா, நாட்டுக்கோழி, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, சூப்பர், தேங்க்ஸ்ண்ணா. இந்த அடுப்புல சமைச்சது சூப்பரா தெரியுது. செட்டிநாடு சமையல் வந்து அமேசிங்கா இருக்கு. மீன் குழம்பு ட்ரை பண்ணா அது வந்து அடுத்து மட்டன் கிரேவி, அடடே தல தல தலன்னு இருக்கே. ஓகே, எப்படிங்க எப்படி முடியுது அப்படின்ற அளவுக்கு செம்மையா இருக்கு. நான் பெருசா வந்து மட்டன் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஆளே கிடையாது. நான் உண்மையா சொல்றேன், மட்டன் டேஸ்ட் வந்துட்டு திகட்டாத மாதிரி ரொம்ப செம்மையா இருக்குங்க. அடுத்து நம்ம ட்ரை பண்ண போறது நாட்டுக்கோழி குழம்பு. இவனும் அருமையா இருக்கிறான். இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு, ரசம் மோர், நன்றி. மட்டன் சுக்கா, சூப்பரா இருக்கு. அடுத்து நாட்டுக்கோழி குழம்பு. அது நாட்டுக்கோழி குழம்பு நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் சூப்பராக தெரியுது. அடடே, அடுத்ததாக சிக்கன் தொக்கு. அந்த அங்கிள் சொன்னார் சிக்கன் தொக்கு தான் என்னோட ஃபேவரட், ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அதான் நான் ட்ரை பண்ண போகிறேன். அப்பா விழுறப்ப எப்படி அல்வா மாதிரி டபக்குன்னு விழுது பார்த்தீங்களா, செம்மையா இருக்கு. இந்த சிக்கன் வந்து பொடி பொடியா குட்டி குட்டி பீசஸா போட்டிருக்காங்க, பார்க்க வேண்டாம் காரசாரமா செம்மையா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்ற எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. அடுத்தது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நிறைய இடத்துல நம்ம சிக்கன் தொக்கு சாப்பிட்ருக்கோம், சிக்கன் குழம்புனால இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்ல ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி இது இல்லவே இல்லை. உண்மையாவே இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா அந்த எப்படி சொல்றது, அந்த அம்மியிலலாம் வந்து பாதி அரைச்சி பாதி வைப்பாங்க, கொஞ்சம் லைட்டா குறை குறைன்னு அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ல வேற இருக்கு, சூப்பரா இருக்கு. சிக்கன் மூணு இருக்கு, காடை
என்ன சாப்பிடுறது இவ்வளவு ஐட்டம் இருந்தா ஒண்ணு ரெண்டு இருந்தாலே நம்ம சூஸ் பண்றதுக்கு இவ்வளவு டிஷஸ் இருக்கு. என்ன சொல்றது சொல்லுங்க. இது வஞ்சிரம் அடடே பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான அந்த வஞ்சிரம் பார்க்கவே அமேசிங்கா இருக்கு. பாக்குற எத்தனை பேர் என்ன திட்ட போறீங்களோ. அப்பா ரொம்ப சுட சுட இருக்கு, நல்லா எடுக்க கூட முடியல. அப்படியே அல்வா மாதிரி கேக்கு மாதிரி இருக்கு. அதாவது வெளியிலலாம் சில டைம்ஸ் ஃப்ரெஷ் சாப்பிட்றதுக்கே நான் யோசிப்பேன், ஏன்னா அந்த நீச்சோட வந்துடும் அது நிறைய பேருக்கு முகம் சுழிச்ச மாதிரி ஆகிடும், சாப்பிடவே முடியாது. ஸோ இது பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. வந்து மசாலாலாம் நிறைய இல்லை, எண்ணெய் நிறைய இல்லை, பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு. வாவ் உண்மையாகவே வாவாக இருக்கு. டெஃபினட்டாக நீங்கள் இந்த கடைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி சாப்பிட்றீங்க. அதுவும் நான்வெஜ் பிரியர்களாக இருந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து டெஃபினட்டாக நீ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணும். இதுதான் அதுதான் என்னால் சொல்லவே முடியல, பிகாஸ் நான் சாப்பிட்ட எல்லாமே வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அந்த அண்ணா சொன்ன மாதிரி சிக்கன் தொக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. என்ன தான் சாப்பிட்டாலும் இந்த ரசம் இருக்கு, இந்த ரசம் அதில் ஒரு வாய் சாப்பிட்ற மாதிரி வருமா? அப்படிதான் ஓகே. ரசத்தோட சுட சுட வந்த மீனை வச்சு சாப்பிட்றது இருக்கு, சுகம் இருக்கே. அடடா அடடடா, சாப்பிட்றப்போ யாரும் பார்த்து கண்ணு வைக்காதீங்க. வா அதுதான் சுட சுட மீன், அருமையான ஒரு ரசம், சூப்பராக இருக்கு. கடைசியா மோர் ஒரு வழியா எல்லா டிஷ்ஷுமே ட்ரை பண்ணிட்டேன். நான் சாப்பிட்டே டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லணும், ஏன்னா அவ்வளவு வெரைட்டிஸ் எனக்கு எதை சாப்பிட்றேன்னே தெரியல, எல்லாமே அமேசிங்கா இருந்தது. ஸோ டெஃபினட்டாக சேப்பாக் சைடு எங்கேயாவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக அரசி செட்டிநாடு மெஸ்ஸை ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருங்க, சூப்பராக இருந்த ஃபுட். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஏஞ்சலின் சைனிங் ஆஃப்.